வெல்கம் டு பிரியாவின் மனதை தொட்ட சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான கோதுமையை வச்சு ஒரு பணியாரம் தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இது நம்ம கெஸ்ட் வந்தாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு நமக்கு பண்டிகை காலங்களில் இல்லாட்டி விசேஷ நாட்களில் கூட நம்ம இந்த பணியாரத்தை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நம்ம ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வரப்போ கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பணியாரத்துக்கு ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பழுத்த வாழைப்பழமாக, இது பெரிய பழமாக இருக்கிறதுனால நான் ஒன்று எடுத்துருக்கேன். இப்போது ஒரு கப், எந்த கப்புக்கு நம்ம மாவு எடுத்தோமோ அந்த கப்புக்கு எல்லா அளவையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கப்புக்கு அரை கப்பு ரவை எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரவையை வந்து ஊற வச்சிடலாம். ஏன்னா ரவை வந்து ஊறி வரணும், அதனால் இது தனியாக வந்து ஒரு கப்பில் வந்து போட்டு நம்ம தண்ணியை வந்து ஊற்றி ஊற வச்சிடலாம். ரெண்டு வாழைப்பழத்தை, பழுத்த பழமாக இருக்கிறத எதுவுமே வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். ரெண்டு வாழைப்பழத்தை வந்து மிக்சி ஜாரில் வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இன்னொரு வாழைப்பழத்தையும் அப்படியே ஜாரில் அப்படியே பிச்சு போட்டுக்கலாம். போட்டு இதை முதல்ல மிக்சி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒன்று ரெண்டுமா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வெல்லம் வந்து அரை கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வாழைப்பழம் சேர்க்கலன்னு சொன்னால் நீங்கள் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க, அளவு சரியாக இருக்கும். இனிப்பு வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக வந்து கூடுதலாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நான் வந்து ஒன்று ரெண்டுமா அரைச்சிருக்கிறதுனால இப்போ அடுத்து வந்து வெள்ளத்தை சேர்த்து அரைக்க போகிறதுனால நான் வந்து ஒன்று ரெண்டுமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து வெள்ளம் வந்து சேர்க்குறதா இருந்தால் கடையில் வாங்குகிற வெள்ளத்தில் தூசி அந்த மாதிரி டஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் முக்கால் கப்பு சேர்த்திங்கன்னா அதில் அரை கப்பு தண்ணி சேர்த்து காய்ச்சிட்டு அதை வடிகட்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எனக்கு இந்த வெல்லம் வந்து நல்ல சுத்தமான வெல்லங்கிறதுனால அப்படியே நான் அரைச்சி அப்படியே நான் வந்து மாவில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ரவை நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறத, ரவை ஊறினதை ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு கூட இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற வெள்ளத்தையும் வாழைப்பழத்தையும் அப்படியே இதில் அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாம் நல்லா ஒன்றா வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நமக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக வந்து செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம மழையெல்லாம் பெஞ்சதுன்னா ஏதாவது செஞ்சு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்கும். அப்போ அந்த டைமுக்கு டக்குன்னு இதை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வாழைப்பழம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் வெள்ளம் மட்டுமே சேர்த்துக்கலாம். ஆனால் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சோடா உப்பு சேர்ப்பேன் நான். ஒரு 15-20 நிமிஷம் நல்லா தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரவை போட்டிருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஏற்கனவே ரவையை ஊற வச்சுருந்தோம். இது ஒரு 15 அல்லது 20 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நல்லா பப்புன்னு வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரவையோடு சேர்ந்து ஊறி வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ எடுத்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கணும். இனிப்பு வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் அப்படியே சேர்க்கறதா இருந்தால் இந்த டைமில் கூட கொஞ்சம் இனிப்பையும் சேர்த்து வெள்ளத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சி வரட்டும். இப்போது சோடா உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சுட போகிறதுக்கு முன்னாடி கலந்துட்டு சுட்டால் நல்லா உங்களுக்கு பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ விட்டு பார்க்கலாம். நம்ம கொஞ்சமாக மாவு விட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். இப்போ உங்களுக்கு மாவு வந்து மேலே எழும்பி வந்துருச்சு. இப்போது நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பணியார மாவை அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன குழிக்கரண்டியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரே டைமில் நம்ம ஒரு 4-5 எண்ணம் போட்டு எடுத்துடலாம். அதுவே எழும்பி வரும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அப்படியே மேலே எழும்பி வந்துருச்சு. ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது அப்படியே மாற்றி போட்டுக்கலாம்.
ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு நிறம் மாறிடும். ஆனால் உள்ளே இருக்கிற மாவு வந்து வேகாது. அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா மாற்றி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கலர் வந்தால் போதும், அப்படியே எடுத்துக்கலாம். ரொம்ப முருவலாக வேணும்னா, அது சில பேருக்கு வந்து அந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஃப்ரை நல்லா டீப் ஃப்ரை ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தால் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ சூப்பராக பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது. இப்போ உங்களுக்கு இதை பிரித்து காட்டுறேன் பாருங்கள். உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இனிப்பு வந்து எனக்கு இது வந்து அளவாக இருக்குது, ஏன்னா நான் அரை கப்பு தான் வெள்ளஞ்சதேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு முக்கால் கப்பு இல்லாத ஒரு கப்பு கூட நீங்கள் உங்கள் இனிப்புக்கு சுவைக்கு தகுந்தாக்கில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்.